Hi friends, உங்க Noble Film Review Seekers. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் லைஃப் டைம் டிராமாவா 2010 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன அமிஷ் கிரேஸ் படம் எப்படி இருக்கு என்னன்னு பார்க்க போறோம். அந்த படம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் பாத்தீங்கன்னா உண்மையான நாவல தழுவி அடிப்படையா எடுக்கப்பட்ட படம் தான் இது. அதாவது அமிஷ் கிரேஸ் ஹவு ஃபர்கியூனஸ் டிரான்சண்டட் டிராஜடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல அடிப்படையாடுதான் இதை வந்து எடுத்திருக்காங்க இந்த படத்தை. இது நாவல் மட்டும் கிடையாதுங்க, உண்மையாவே 2006 வாக்குல பென்சில்வேனியால நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதாவது அதை எப்படி வரைய இருக்கிறாங்க அப்படின்னா, வெஸ்ட் நிக்கேல் மைன்ஸ் அப்படின்ற ஸ்கூல், அந்த ஸ்கூல் வந்து பென்சில்வேனியால இருக்கு, அங்க நடந்த ஒரு துப்பாக்கி சூடு, அதான் உண்மையான சம்பவம். அது அதை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்திரலாம். அதாவது அமிஷ் கிரேஸ் சொல்ற ஒரு கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க. அதாவது அந்த கம்யூனிட்டி பீப்புள் பென்சில்வேனியால இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்லார்டு, அதாவது வயல்வெளிகளும் அந்த வயல்வெளிகளை சுத்தி இருக்கக்கூடிய பசுமாடு, அங்க இருக்கக்கூடிய தோட்டங்கள், அந்த பழங்கள், அந்த மாதிரியான அவங்களோட மொத்த பொழுதுபோக்கு மட்டும் இல்ல அவங்களோட லைஃப் டைமே அதான். அதை விட்டு அவங்க வெளியிலேயே வரமாட்டாங்க. சிட்டி லைஃப்னு ஒண்ணு இருந்தாலும், அவங்க ஊர்ல ஒரு கார் கிடையாது, ஒரு மின்சார வசதியே இருந்தாலும், ஒரு மீடியமான அவங்களுக்குன்னு உண்டான இயற்கை விஷயங்களை மட்டுமே அவங்க எப்பவுமே பயன்படுத்துவாங்க. நேச்சரான லைஃபை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள குழந்தைகள்ல இருந்து பெரியாள்ல இருந்து எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ஒண்ணு ஃபாலோ பண்றாங்க. என்னன்னா, அன்பு, கருணை, மன்னிப்பு. இது மூணு மட்டும் நம்ம லைஃப்ல நம்ம கடவுள் பேரால நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப் எப்பயுமே ஹாப்பியா இருக்கும். அதுதான் நமக்கு வேணும் அப்படின்றத அடிப்படையாக கொண்டு அங்க இருக்கிற எல்லாருமே வாழ்றாங்க. அப்பேற்பட்ட சமூகத்துல ஸ்கூலிங், அதாவது அவங்க பசங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல்ஸ் முதல் கொண்டு அவங்களையே அங்க வச்சிருக்காங்க. அந்த ஏரியாலேயே வந்து வெஸ்ட் நிக்கேல் மைன்ஸ் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்க வந்து அங்க உள்ள பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் எல்லாருமே அங்க படிக்கிறாங்க. அங்க வந்து ஒரு ரெண்டு மூணு டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒரு அன்பான ஒரு கிராமம்னு வைங்களேன், அந்த ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ்க்குள்ள அந்த பென்சில்வேனியால இவங்களோட லைஃப் எவ்வளவு அழகா போய்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு நபர் பால், அந்த ஊருக்கு பால் நிறுவனம், பால் தான் மெயின் பிசினஸா இருக்கு அந்த ஊர்ல. சிட்டில இருந்து பென்சில்வேனியா டு அங்க டிராவல் பண்ணி அங்க பால் வண்டி அடிக்கக்கூடிய ஒரு நபர். அவர் பாத்தீங்கன்னா, தான் வாழ்நாள்ல தன்னுடைய தனக்கு பிறந்த பெண் குழந்தையை இறந்து டெய்லி அந்த பெண் குழந்தையை பாக்குறது, போய் அதுக்கு வந்து மலர் வளையம் வைக்கிறது, அது சம்பந்தமா நினைச்சு அன்னைக்கு மட்டும் டிப்ரெஷனா இருக்கிறது, அப்புறம் திரும்ப பால் வண்டியை ஓட்டிட்டு போறது, இதுதான் அந்த ஊருக்கு வழக்கமா சிட்டில இருந்து போயிட்டு வரதா வேலையா வச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க உள்ள மக்கள்கிட்டயுமே இவரை வந்து கேட்டா, ஓ சார்லியா, சார்லியை தெரியுமே, நல்லா பயனாச்சே அப்படின்னு சொல்ற லெவலுக்கு அங்க எல்லார்டையும் நல்லா பழகிட்டு இருக்கிறவர் தான். அப்பேற்பட்ட அவருக்கு ஒரு நாள் தன் மனசு உண்மையாவே செயல் வந்து போகுது. தான் என்ன செய்யறோங்கிறது தெரியாம ஒரு நாள் ஒரு ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டு, கையில எவ்வளவு தோட்டாக்களை எடுத்துட்டு போக முடியுமோ எடுத்துக்கிட்டு, ஒரு பேக்கையும் ஃபில்லப் பண்ணி அதுல போட்டு நேர அந்த ஸ்கூலுக்கே போறாரு. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை ஃபுல்லா வெளியில போக சொல்லிட்டு, கண்ணில் படுற பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையுமே தனக்கு என்ன டிப்ரெஷன் தெரியாம எல்லாரையும் துப்பாக்கியில சுட்டு கொள்றாரு. இதுல இருந்து தப்பிக்கிறாங்களா தப்பிக்கலையா, கடைசியில அவரு என்ன ஆனாரு, அது மட்டும் இல்லாம அந்த மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, இந்த கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு, அந்த அமிஷ் கிரேஸ் மக்கள் இதை எப்படி தங்களோட கிராமத்துல இருந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த படத்தோட கதை, அதான் சொன்ன மாதிரி அந்த அமிஷ் கிரேஸ் ஃபர்கியூனஸ் டிரான்சண்ட் ட்ராஜடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கை அடிப்படையா வந்து கொண்டு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னேன். அந்த ஸ்டோரி, அதோட கதைக்களம், அவ்வளவு பலமான ஒரு கதைக்களம். இந்த கதைக்களத்தை அதுல நடிச்சிருக்கிற காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க பாருங்க. அந்த கதாபாத்திரங்கள் வந்து உண்மையாவே அந்த ஏரியா மக்களாவே வாழணும். அங்க இருக்கிறவங்க என்ன மாதிரியான சூழலை வந்து அவங்களுக்குள்ள இருந்து கடத்துறாங்க, ஒரு வழியை நமக்குள்ளன்றத நம்ம கிட்ட ஸ்கிரீன்ல கொண்டு வரதுக்கு அவங்க பட்ட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கே, அம்மாடி சான்ஸ் இல்லைங்க. ஒரு உண்மையான விஷயத்த சொல்லணும்னா, அவர் துப்பாக்கியை எடுத்துட்டு உள்ள போறது மட்டும்தான் நமக்கு வந்து வீடியோல காமிக்கப்படும். மற்றபடி உள்ள துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்காது, எந்த ஒரு சம்பவம் நடந்ததாகவும் நமக்கு தெரியவே தெரியாது. இவங்களோட நடிப்புலையும் அழுகையிலையும் அங்கிருந்து டீச்சர் மட்டும் தப்பிச்சு ஓடியாருவாங்க, அவங்களோட ஒரு சின்ன குழந்தையும் தப்பிச்சு வெளியே ஓடியாரும். அந்த குழந்தை, அந்த டீச்சர், அந்த சம்பவத்தை வெளியில அவங்க சொல்ற விதம், அது அந்த பேரண்ட்ஸ் மனநிலையில உள்ள வாங்கி அவங்க அழுது நம்ம கிட்ட தவிச்சு, இப்படி ஆகா நடந்து போச்சே என்னாச்சுன்னு தெரியலேன்னு ஆம்புலன்ஸ் வர காட்சிகள், அங்க பேட்டி எடுக்கிறதுக்காக அந்த மீடியா பீப்புள்ஸ் அங்க சுத்தி நிக்கிறது, இதெல்லாம் நம்ம கிட்ட காமிக்கிற விதத்திலேயே கதையில வந்து தூக்கி சாப்பிடுவாங்க. அந்த படத்தோட டைரக்டர் டயலன் தான் பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. நம்ம கிட்ட அதை பார்க்கும் போதே நம்ம கண் கலங்கிடுவோம். கதை தாங்க அந்த படத்தோட மெயின் ஹீரோ. அதை தாண்டி இதுல வந்த காஸ்டன் கிரிவை பத்தி சொல்லணும்னா,
ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு கதாபாத்திரம் வரும், அதாவது கிம்பர்லி வில்லியம்ஸ் தான் வந்து இடா கிராபர் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து பண்ணியிருப்பாங்க. அது ஒரு 14 வயது குழந்தை மேரி பெத் அப்படின்ற ஒரு குழந்தையும் அதில் வந்து மாட்டி இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட மூத்த பொண்ணு அது, அந்த பொண்ணோட தாயா வந்து நடிச்சிருப்பாங்க. அவ்வளவு அருமையா பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த கேரக்டரை எந்த அளவுக்கு புல்வாங்கி பண்ணணுமோ அதை வந்து நம்மளுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்து அந்த சார்லி இருக்காருல்ல, அவரு அவரோட மனைவியா வந்து இதுல வந்து யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா, அதாவது எமி ராபர்ட்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் வந்து அவங்களோட மனைவி ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. டாமி பிளான்ஷார்ட் எல்லாம் இதுல வந்து அந்த எமி ராபர்ட்ஸ் அப்படின்ற அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த சார்லி அப்படின்னு சொல்லக்கூடியவரோட மனைவியா, அவருக்கு 2 ஆண் குழந்தைகள் ஒரு கை குழந்தை முதற்கொண்டு அவருக்கு இருக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷன் தான் அவன், ஆனா இருந்தாலும் என்ன இதுவோ என்ன தெரியல அப்படி வடிவில் சொல்லுவார்ல, அது மாதிரி அவரு அந்த சம்பவத்தை பண்ணிருப்பார் அந்த கதையில. இந்த படத்துல நெகட்டிவ் ஒன்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா இந்த கதை அந்த அளவுக்கு உலக படம் பாக்குறீங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா இது மாதிரியான படங்கள் பாருங்க, ஒரு 10 புத்தகம் உங்களை நல்லபடியா வழி நடத்தும் அப்படின்னா இந்த ஒரு படம். இது மாதிரி எத்தனையோ படங்கள் இருக்கு, தமிழ்ல ஆங்கிலத்துல எல்லா மொழியிலையுமே இருக்கு. ஆனா படம் அப்படின்னு சொல்றது ஒரு மனுஷனை தன்னோட பாதையில நல்லபடியா வழி நடத்துற மாதிரியான ஒரு படமா இருக்கணும், அது ஒரு முன்னுதாரணமா இருக்குங்கிறது இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. அவ்வளவு அழகான படம் இந்த படம். இந்த படத்துல வந்து ஒரு சில காட்சிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு குழந்தை ஒன்னே ஒண்ணு, அந்த ஒரு குழந்தை மட்டும் உள்ள எப்படியோ தப்பிச்சு கோமா நிலைக்கு போய் அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த குழந்தைய பாக்குறதுக்காக இடா கிராபர் அப்படின்றவங்க வந்து போய் பார்க்க போயிருப்பாங்க. ஆகா அந்த குழந்தை நம்ம உயிர் பொழைச்சிருச்சு, ஏதோ கோமால இருக்கு, அதை போய் நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அதை பாக்குறதுக்கு தான் போவாங்க. அந்த குழந்தைகிட்ட போய் கேட்கும்போது என்னோட மக மேரி பெத் என்ன நிலையில இருந்தா, ஏன்னா அவ இறந்து போயிட்டா உயிரோட இல்ல, அதை நீ என்னன்னு சொல்லுமான்னு ஹாஸ்பிட்டல்ல போய் இவங்க கேட்பாங்க. அவன் துப்பாக்கி வச்சு சுடுறதுக்கு முன்னாடி என்னைய வந்து மன்னிச்சுக்கிறங்க, எனக்காக நீங்க எல்லாம் ப்ரே பண்ணுங்க, உங்களை எல்லாம் கொல்ல போறேன்னு அவன் சொன்னா, அப்போ நாங்க எல்லாம் வந்து கடவுளே எங்களை காப்பாத்தணும்னு எங்களுக்குள்ள வேண்டிக்கிட்டோம். ஆனா மேரி பெத் மட்டும் உன்னை நான் மன்னிச்சிட்டேன், சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உன்னை தப்பா நினைக்கல, நீ என்ன சுடலான்னு சொன்னாங்க. 7 to 8 வயசு பெண் குழந்தை தான் அந்த குழந்தை. அந்த கோமால இருந்து மீண்டு வந்து அந்த பெட்ல உட்காந்து அந்த மேரி பெத் அப்படின்ற அந்த பொண்ணோட கேரக்டர், அந்த பொண்ணு என்ன மாதிரியா பேசிச்சு அந்த சம்பவம் நடக்கிறப்பங்கிறத சொல்றப்போ, அந்த சாதாரணமா இல்லைங்க, அந்த சம்பவம் உண்மையாவே நடக்கல. அதாவது அந்த சம்பவம் வந்து ஒரு கதைப்படி அதுக்குள்ள நடக்கல, அதை வந்து உண்மையாவே அதை கடத்தணும் அப்படின்னா, அதுல வாழ்ந்து உண்மையாவே துப்பாக்கி முனையில நின்று அங்கிருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தவங்களால மட்டும்தான் அந்த பரித வச்சு பேச முடியும். அந்த குழந்தை அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள நட்டிப்புலயே வெளிப்படுத்திருக்கும் பாருங்க, வாய்ப்பே இல்லை இந்த படத்துல. அதே மாதிரி இந்த படத்துல வந்த ஒவ்வொருத்தருமே, இந்த படத்தை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறோம், இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தருமே நம்ம கிட்ட காமிக்கிற என்ன தெரியுமாங்க, அன்பு கருணை மன்னிப்பு. படம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். அது போக இந்த படத்தோட யூடியூப் லிங்கையும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் பேச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, குறிப்பா கீழே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.